நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாராஷ்டிரா மாநிலம் புனே அருகில் உள்ள வக்கோலி என்ற இடத்தை சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் அங்குள்ள மொராச்சி சிஞ்சோலி என்ற இடத்திற்கு மினி பஸ்ஸில் ஒரு நாள் பிக்னிக் சென்றுள்ளனர். மாலை 5 மணி அளவில் அனைவரும் வீடு திரும்ப பஸ்ஸில் ஏறியுள்ளனர். பஸ் சிறிது தூரம் சென்ற நிலையில் அதனை ஓட்டிய டிரைவருக்கு திடீரென்று உடல்நல கோளாறு ஏற்பட்டுள்ளது. கண் பார்வை மங்கி மயக்கம் வருவது போன்று இருப்பதாகவும் தன்னால் எதையும் பார்க்க முடியவில்லை என்றும் கூறிய டிரைவர் வண்டியை சரியாக ஓட்ட முடியாமல் திணறியுள்ளார். இதனால் பஸ்ஸில் இருந்த பயணிகள் அனைவரும் அச்சத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் கூச்சலிட்டனர். சில பெண்கள் அழவே ஆரம்பித்துவிட்டனர். அந்த பதற்றமான சூழ்நிலையில் டிரைவர் சீட்டிற்கு பின்புறம் இருந்த சீட்டில் அமர்ந்திருந்த யோகிதா வயது 42 என்ற பெண்மணி உடனடியாக விரைந்து செயல்பட்டு டிரைவரிடம் சென்று என்னவானது என்று கேட்டார். தன்னால் பஸ்ஸை ஓட்ட முடியவில்லை என்று சொன்னபடியே மயங்கி விழுந்துள்ளார் டிரைவர். உடனே யோகிதா ஸ்டீரிங்கை பிடித்து கொண்டார். அந்த நேரம் மற்ற இரு பெண்கள் டிரைவரை அருகில் உள்ள இருக்கைக்கு மாற்றியுள்ளனர். பஸ்ஸில் இருந்தவர்கள் அனைவரும் உயிரை கையில் பிடித்து கொண்டு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற அச்சத்தில் இருந்துள்ளனர். யோகிதா தனக்கு கார் ஓட்ட தெரியும் என்று தானே பஸ்ஸை ஓட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார். மற்ற பயணிகளும் வேறு வழியில்லாமல் பஸ்ஸை யோகிதா ஓட்டும்படி கேட்டுக்கொண்டுள்ளனர். யோகிதா வாழ்க்கையில் முதன்முறையாக பஸ்ஸை அதுவும் குண்டும் குழியுமான சாலையில் இயக்க ஆரம்பித்துள்ளார். பயணிகள் அனைவரும் தொடர்ந்து அச்சத்திலேயே இருந்துள்ளனர். மாலை நேரம் என்பதால் இருட்டும் ஆகிவிட்டது. இரவு நேரத்தில் கார் ஓட்டியே அனுபவம் இல்லாத நிலையிலும் யோகிதா பஸ்ஸை நம்பிக்கையுடன் ஓட்டியுள்ளார். 25 கிலோமீட்டர் தூரம் வரை பஸ்ஸை ஓட்டி டிரைவருக்கு முதலுதவி கிடைக்கச் செய்து 20 பயணிகளின் உயிரை காப்பாற்றியுள்ளார். டிரைவருக்கு வலிப்பு வந்திருந்தது பின்னர் தெரிய வந்துள்ளது. இது குறித்து யோகிதாவிடம் கேட்டபோது தான், எனக்கு கார் ஓட்டி நல்ல அனுபவம் இருக்கிறது, ஆனால் பஸ் கனரக வாகனம் எல்லாம் ஓட்டியது கிடையாது. கார் கியர் எளிமையாக இருக்கும், ஆனால் பஸ் கியர் கடினமாக இருந்தது. பஸ்ஸை இயக்கியவுடன் முதல் கியர் போடவே மிகவும் போராடினேன். முதல் கியர் போட்ட நேரத்தில் பஸ் பின்னோக்கி செல்ல ஆரம்பித்தது. இது போன்று 3 முறை நடந்தது. உடனே காரில் கியரை இடதுபுறம் தள்ளுவது போன்று செய்யாமல் வலதுபுறம் தள்ளிய போது பஸ் முன்னோக்கி செல்ல ஆரம்பித்தது. பஸ் செல்ல ஆரம்பித்த பிறகு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சாலையில் எந்த வாகன போக்குவரத்து நெருக்கடியும் இல்லை. எனது காரை ஓட்டுவது போன்று பஸ்ஸை ஓட்டிச் சென்றேன். மிதமையான வேகத்தில் இயக்கினேன். பஸ்ஸை ஓட்டிய போது மற்ற பயணிகள் எனக்கு எந்தவித ஆலோசனையும் கூறவில்லை. எனக்கு ஏற்கனவே பஸ் ஓட்ட தெரியும் போல என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். பஸ் மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. ஹார்ன் கூட அடிக்க இயலவில்லை. டிரைவரை முதலில் மருத்துவமனையில் நான் சேர்த்தேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் பஸ்ஸை ஓட்டிச் சென்றதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்று தெரிவித்துள்ளார். தன் மனைவியின் சமயோகித சாகசம் குறித்து யோகிதாவின் கணவர் தர்மேந்திரா கூறுகையில், என் மனைவிக்கு கார் நன்றாக ஓட்டத் தெரியும், ஆனால் பஸ் ஓட்டுவார் என்று நான் நினைக்கவே இல்லை என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளியான தர்மேந்திராவை யோகிதா காதல் திருமணம் செய்து கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யோகிதா இப்போது இந்தியாவில் வைரலாகியுள்ளார். ஏனென்றால் இவர் செய்த அந்த செயலானது தற்பொழுதுதான் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றனர். யோகிதாவிற்கு அனைவரும் தங்களது பாராட்டுக்களை தெரிவித்த வண்ணம் உள்ளனர். யோகிதாவை பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவங்க செஞ்ச காரியம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, அவங்க செஞ்சது நிச்சயமாக உங்களுக்கு லைக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.